முக்கியமா எழுதுனாங்க, பெண்களுக்கு கருப்பை சுதந்திரம் வேண்டும். அவங்க எழுதுன என்ன தெரியுமா, அதாவது பெண்களுக்கு வந்து பரதா பத்தி பேசல, அவங்க கேட்டது எங்களுக்கு கருப்பை சுதந்திரம் வேண்டும். கருப்பை சுதந்திரம் வழங்க அவங்களுக்கு, எங்கள் கற்ப பையில யாருடைய விந்தை வேண்டுமானாலும் நாங்கள் வந்து சுமப்பதற்கு சுதந்திரம் வேண்டும். அதாவது கல்யாணம் இல்லாமலேயே யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து குழந்தை பெறுகிற உரிமை வேண்டும் கேட்டாங்க. பாயிண்ட் வழங்குதா? இது முஸ்லீம் மாத்திரமல்ல, யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு சித்தாந்தம். முஸ்லீம் இருக்கிற நாட்டில் வந்ததுனால அதுல கொஞ்சம் பேர் ஏத்தாங்க, நம்ம ஊர்ல சொல்லி இருந்தாலும் ஏத்திருப்பாங்க. இது நல்ல, இது நன்மைக்கு வழிவகுக்குமா? அதாவது குடும்ப அமைப்புல ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது குடும்பமே வேண்டாம், ஒரு பெண்ணை யார்கிட்ட வேண்டாலும் இப்ப வேண்டாலும் போகலாம், அது கல்யாணம் தேவையில்லை, எத்தனை ஆண்கள்கிட்ட வேண்டாலும் குடும்பம் நடத்தலாம் என்று அந்த பெண்ணு சொன்ன டெக்ஸ்டையே நாங்கள் எடுத்து போட்டு அதுக்கு ஒரு மறுப்பு போட்டிருக்க டெக்ஸ்ட் ஆதாரத்தோட, அதுதான் அந்த பெண்ணை எழுதுனதே தவிர வேற ஒன்னும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணு வந்து இதை எழுதக்கூடிய நேரத்தில் 6 கணவர்களை விவாகரத்து செய்து 7வது கணவரோட வாழ்க்கை நடந்துச்சு. இந்த 6 கணவர்களை விவாகரத்து செய்யற உரிமையை கொடுத்ததே இஸ்லாம் தான், இல்லனா அதுவும் கிடைச்சிருக்க அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணு இதை எழுதக்கூடிய காலகட்டத்தில் 7வது புருஷனோட வாழுது. 6 கணவரை விவாகரத்து செய்து செய்துட்டு கல்யாணம் பண்றதா இருந்தா அது இஸ்லாம் அந்த விவாகரத்து செய்யற சட்டம் கொடுத்துச்ச, பங்களாதேஷ்ல அமுல்ல இருந்துச்ச, அதனாலயாக்கு அதுக்கு சாத்தியமாச்சு, இல்லைன்னா அது கூட கிடைச்சிருக்காது. அதனால தஸ்லீமான சிறீனை வந்து ஒரு பெண்ணினத்தின் உதாரணமா நீங்க சொல்லக்கூடாது. பெண்ணுடைய விடுதலைக்கு இது விடுதலைன்னு சொல்லுவீங்களா? நம்ம அந்த சகோதரி கேட்ட சகோதரி கூட விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க, யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்ப கருப்பை சுதந்திரம் என்பது வந்து ஒரு எய்ட்ஸையும் ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை உண்டாக்கி குடும்ப அமைப்பை சீர்கெடுத்து யாரு தகப்பன் யாரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஹிப்பி சமுதாயத்தை உருவாக்குறது. மேலை நாடுகள்ல எதனால சீர்கட்டு போயிருக்குதோ அதை வலியுறுத்தினாங்க அந்த அம்மா. அதனால அது மரண தண்டனை கொடுத்தா சொன்னாங்க. பங்களாதேஷ்ல அந்த அம்மா பிறக்கிறாங்க, பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஒன்னும் தண்டனை கொடுக்கல, அது ஞாபகம் வச்சுக்கிறேன்னு ஒரு குழு தீவிரவாத குழு அறிவிக்கிறாங்க. அதை வந்து நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ரவுடித்தனமா அறிவிச்சான்னு சொன்னா அது அரசாங்கத்தினுடைய இதா போயிருமா? இப்ப வாட்டர் படப்பிடிப்புக்காக வேண்டி எதிர்த்து ஒரு கும்பல் வேலை செய்யறாங்க, அதுக்காக வேண்டி கவர்மெண்டுடைய கருத்து அதை நீங்க சொல்லுவீங்களா? அதே மாதிரி அங்க கொஞ்சம் பேர் உணர்ச்சிட்டு 10 பேர் இருப்பான், அவன் கொடுத்த மிரட்டலுக்கு பயந்து அந்த அம்மா ஓடுனுச்சே தவிர அரசாங்கம் மரண தண்டனை கொடுத்துச்சா? அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு அந்த அம்மாவுக்கு இப்படி எழுதின பிறகு கூட. அதனால அதுக்கு அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டதுன்னா கவர்மெண்ட் தான் விதிக்கணும், கவர்மெண்ட் விதிக்கல, அது வரல. அந்த சம்பவத்துக்காக நான் சொல்லிவிட்டேன். பரதா விஷயத்துக்கு வருவோம். பரதாண்டா நீங்க என்ன விளங்கிக்கிறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கலர்ல, ஒரு குறிப்பிட்ட துணியில, ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கக்கூடிய ஆடன்னு விளங்கிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. பரதா என்பது என்னன்னு கேட்டா, ஒரு என்ன துணியாக வேண்டாலும் இருந்துட்டு போகுது, என்ன ஆடையாக வேண்டாலும் இருந்துட்டு போகுது. எப்படி இருக்கணும்னு கேட்டா, பெண்கள் வந்து கை முகம் தவிர மற்ற பகுதிகளை அந்நிய ஆண்களுக்கு தெரியாமல் மறைத்துக் கொள்ளுங்கள், இவ்வளவுதான் கட்டளை. நபிகள் நாயகத்து துணியெல்லாம் கிடையாது, இவங்க போட்டிருக்கிறாங்களே இந்த மாதிரி வகையெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அங்க உள்ள உத்தரவு என்ன என்று கேட்டால், முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை பெண்கள் நீங்கள் அந்நிய ஆடவர்களுக்கு முன்னாடி மறைத்துக் கொள்ளுங்கள். மறைத்து கொண்டு இயங்கலாம், கையை செயல்படுறதுக்கு தேவை, முகம் வந்து பாக்குறதுக்கு தேவை, நம்ம பாக்குறதுக்கு அவங்க பாக்குறதுக்கு முகம் தேவை. இது ரெண்டும் மறைத்த நிலையில, தெரிந்த நிலையில மற்ற பகுதிகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் இஸ்லாமிய கட்டளை. அதைத்தான் பரதா என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வகையான டிரெஸ் போட்டுக்கிறாங்க. ஒரு சுடிதார் கூட பரதா தான், ஒரு சுடிதார் மாதிரி போடுறாங்க பாருங்களேன், அது கூட பரதா தான். இப்ப என்ன பிரச்சனை, நம்ம நாட்டில் அணியக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய ஆடையில வேண்டும் என்ற அந்த ஜாக்கெட்டுக்கும் அதுக்கு இடையில ஒரு இடைவெளி விடுறாங்க, வேண்டும் என்ற விடுறாங்க. இதுல என்ன நன்மை, இதுல விடுவதனால் என்ன ஒரு முன்னேற்றம் கிடைச்சு போயிடுது? ஆண்களே நாங்க விடலையே, அதனால நாங்க என்ன பின்னாடி போயிட்டோம்? இதையெல்லாம் அதாவது முன்னேற்றம் என்பது ஒரு பகுதியை காட்டுவதில் தான் இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா வாஜ்பாய் தொப்புல காட்டி தான் பிரதமரா போயிருக்காரா? அப்படி போகல. கருணாநிதி சிஎம்ஆ போனாரா? அது எதாவது இடையில காட்டினாரா? ஒரு ஆம்புல அணிகிற ஆடையத்தான் அணிய சொல்றாங்க. அதிகபட்சமா போனா இப்ப நம்ம அணிஞ்சிருக்கிறோம், கையை தெரியுதுங்க, முகந்து வேறங்க தெரியுது. இதை அணிஞ்சதுனால என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன முட்டுக்கட்டை? இந்த மாதிரி ஒரு சட்டங்களையும் கூட அணியலாம ஒரு பெண்கள், தப்பு இல்லையே. இதே மாதிரி ஒரு சட்டம், அதாவது என்னன்னா கையை முகம் தெரிஞ்சா போதும், அதுக்கு மேல உள்ளதை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு அடிப்படையில இஸ்லாம் ஒரு சட்டம் சொல்றது உண்மை. அது வந்து சுடிதாரா இருக்கலாம், இப்ப போட்டுக்கிற ஆடையா இருக்கலாம், அவங்க சொல்றபடி கதரா இருக்கலாம், விரும்புனா நைலக்ஸா இருக்கலாம், தெர்லினா இருக்கலாம், நைலானா இருக்கலாம், பட்டாக கூட இருக்கலாம்,
எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். இந்த மாதிரி சைஸ்லாம் இருக்கணும்னா சட்டம் கிடையாது. இந்த மாதிரி மறைஞ்சிருக்காங்கிற மட்டும்தான் அதுல உள்ள உத்தரவு. ஏன் இந்த உத்தரவு அது நீங்க பார்க்கணும். ஏன் இந்த உத்தரவு அப்படின்னு கேட்டா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நம்ம எல்லா சமுதாய மக்களையும் சேர்த்து நான் சொல்றேன், ஆண்கள் மறைக்கிற அதே அளவுக்கு பெண்களும் மறைக்கலாம் என்று யாருமே சொல்லல. இந்த உலகத்துல எந்த ஆணும் சொல்லல, எந்த பெண்ணும் சொல்லல. ஒரு ஆம்பளை மூட்டை தூக்குறான், ஒரு அன்றாயர் போட்டு அந்த மூட்டையை தூக்குவான். அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு பெண்ணு அதே அன்றாயிரம் போட்டு தூக்குற ஒத்துக்கிறவங்களா ஒத்துக்க மாட்டீங்க. அது எப்படிங்க, அது எப்படி ரெண்டும் ஒண்ணுமீங்க. அப்ப ஆண் மறைக்கிற அதே அளவுக்கு பெண் மறைக்க கூடாது, கொஞ்சம் கூடத்தான் மறைக்கணும் அப்படிங்கறத எல்லா ஆண்களுடைய மனசாட்சியும் ஒத்துக்கிறது. வீட்டுல அக்கா தங்கச்சிக்கு முன்னாடி சட்டையும் கழட்டி போட்டு பனியனையும் கழட்டி போட்டு ஒருத்தன் இருப்பான், ஒருத்தன் இருக்கலாம், கையிலே மட்டும் அல்லது பேண்ட் மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் முன்னாடி நிக்க முடியுமா? பருவம் அடைஞ்ச ஒரு அப்படி ஒத்துக்கிறோமா? நம்ம ஒத்துக்கிற முடியாது. எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு பாவடையை மட்டும் போட்டுக்கிட்டு நிக்க முடியுமான்னா அது எப்படிங்க? ஆணும் கேட்பாங்க பெண்ணும் கேட்பாங்க. அது எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட இருக்கிறத விட கூடுதல் கவர்ச்சி அம்சம் இருக்குது. இதை நீங்க ஒவ்வொருடைய உள் மனசும் ஒத்துக்கிறது. இவன் எப்படித்தான் போனாலும் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இவன் கிளி மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாலும் ஒன்னு போனா திரும்பி பார்ப்பான் இவன். ஆம்புலையுடைய புத்தி அப்படி. நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கிறலையோ இதுல ஒன்னு ரெண்டு விதிவிலக்கு இருக்குமோ இருக்காதோ, ஆனால் பெரும்பாலான நிலைமை அப்படித்தான். பெண்கள் மாதிரி ஆண்கள் இல்லைங்கிறத நெஞ்ச தொட்டு ஒத்துக்கிறணும். இத பெண்கள் அடக்கிறதுக்கு இல்ல, எங்களிடமிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு சில தேவை இருக்குது. இன்றைக்கு வந்து அந்த பத்திரிகை சரிகாசாவுடைய மரணத்துக்கு பிறகு சரிகாசாங்கிற ஒரு மாணவிய ஈவ்டீசிங் பண்ணி அதுலயே அந்த மாணவி இறந்து போயிட்டாங்க. அந்த மரணத்துக்கு பிறகு எல்லா பத்திரிகையாளர்களும் என்ன சொன்னாங்க, இவங்களுடைய ஆடைகளும் அது காரணமா இருந்துச்சு. கமிஷனர் சொன்னார் ஆடைகளும் காரணமா இருந்துச்சு. அதாவது எதுல வந்து ஆண் ஈர்க்கப்படுறானோ அந்த மாதிரி பிரதேசங்களை தூக்கின மாதிரி காட்டும் பொழுது அது மாதிரி கிண்டலை பாய்வான். இவன் சும்மா போக மாட்டான், இவனுடைய புத்தி அப்படி போகும். அந்த வயசு அந்த இளமை அப்படி செய்ய சொல்லும். அப்படி தூண்டும் போது ஒருத்தன் தூண்டும் போது கிண்டலா போயிடும், நாலு பேர் தூண்டும் போது கிண்டல் முத்தி போய் கைய வைக்க சொல்லி வேற மாதிரியான பிரச்சனை உண்டாக்கி அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு தள்ளி போயிடுச்சு. அந்த மாதிரி சென்னை மாதிரி மும்பை மாதிரி டெல்லி மாதிரி நாகரிகம் பெருத்த ஊர்கள்ல எல்லாம் இந்த இடங்கள சகோதரி கிராமத்திலிருந்து வந்தேன்னு சொல்லிட்டாங்க, அதனால வழங்கல. கிராமத்திலிருந்து வந்தேன்னு சொன்னதுனால அவர்கள் விளங்கலையே தவிர, நாங்கள் வாழக்கூடிய சென்னையில எல்லாம் பெண் போலீசாரை மஃப்தியில ஒவ்வொரு பஸ்லயும் பத்து பேர் ஏறுறாங்க. எதுக்கு? இவனுடைய அந்த யூடிசிங்ல இருந்து இடி மன்னர்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வேண்டி போனா சும்மா நிக்க வேண்டியான ஒரு மாதிரி இருந்து இடிப்பான், உரப்பான், அப்ப என்னென்னமோ செய்வான். இதுல நடந்து சென்னையில் நடந்ததுங்க, தமிழகத்தின் தலைநகரத்துல இந்த ஆம்புலையில பண்ற அட்டகாசத்துக்காக வேண்டி பெண் போலீசார சேலை கட்டி விட்டு இவன் இடிக்கும் போது ஓங்கி கரத்தை படிச்சிருப்பாங்க, அடிக்கிறதுக்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஆண் வர்க்கத்தினுடைய வக்கர புத்தி எந்த அளவுக்கு போகுது நீங்க பாக்கணும். பெண் இயக்கங்களே சென்னையில என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, தாரு தூக்கிக்கிட்டு எந்த போஸ்டர் எல்லாம் தொப்பளோட பொம்பளையில காட்டுறாங்களோ அதையெல்லாம் போய் அடிச்சாங்க. ஏன் அடிச்சீங்க? பெண்ணுரிமைதானே, அப்படி விட முடியாது. அது பெண்ணை கேவலப்படுத்தணும். போக பொருளா நீங்க எல்லாம் பார்த்து ரசிக்கிற பொருளா? பொம்பளை கண்ணியப்படுத்த வேண்டிய பொருள். இந்த மாதிரி போனால் கண்ணியம் வராது, ரசிப்பான். ரசிச்சா போக பொருள் ஆகுறீங்க. போக பொருள் ஆக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு மற்றவர்கள் பார்த்து ரசிச்சு போகிக்கிற மாதிரியான குளத்துல நாம எதுக்கு போகணும்? ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும் ஆண்கள் எங்க அவனுடைய பார்வை மேயுதுன்னு. தெரிஞ்சுக்கிட்டு ஏன் மறைக்க மாட்டேங்கிறோம்? எந்த பகுதியில் இவன் மேயிறான் பார்வைங்கிறது எல்லா பெண்களுக்கும் தெரியும். இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன் இவன் பார்வை மாறியா போகுது? இங்கே ஒரு மாதிரியா பாக்குறானே, மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிறான், வேற எங்கே பாக்குறானே அப்படி நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, வேற எங்க பாக்குறான். அப்ப அந்த மாதிரி பாக்குறான்னு சொன்னா அதை மறைப்பது நல்லது என்று சொன்னால் அது பெண் அடிமைத்தனமா? நீங்க குறிப்பிட்ட ஒரு ஆடை நீங்க சொன்ன மாதிரி வேர்த்து விறுவிறுத்து உள்ளக்க வேற சேலையும் கட்டி இது சேலை யார் கட்ட சொன்னா இதை மட்டும் போட்டு வரட்டுமா? யாரும் வேண்டாம், இதை மட்டுமே போட்டு வரட்டுமா? என்ன நீங்க புர்க்காதான் போட்டு வந்திருக்கீங்க? நீங்க கேள்வி கேட்ட சகோதரிய கையும்